ஹாய் ஆல், இன்னைக்கு என்ன ரெசிபி அப்படின்னா இடியாப்பம் வந்து எப்படி சாஃப்டாக செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து இடியாப்பம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, எங்களால் வந்து பிழிய முடியலை, இல்லைன்னா மாவு வந்து தண்ணியாக போயிடுது அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இதுக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் வந்து நான் வெஜ் பாயாக தான் செஞ்சுருக்கிறேன், அதோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெஜ் பாயை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்னோட சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு பாயா செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு அரை தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். 1/2 டொமேட்டோ மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். 1 மீடியம் பீஸாக நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நான் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன் அப்படின்னா பொட்டேட்டோ, கேரட், நைட்டு ஊற வச்ச பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மசாலா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி நான் வச்சுருந்தேன். அதை நான் உள்ளே சேர்த்துக்க போகிறேன். காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்துகிட்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து 1/2 ஸ்பூன் போட்டு, அரிசி கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது என்ன அப்படின்னா 1 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம். உங்ககிட்ட முந்திரி பருப்பு கசகசா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கிறலாம், என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து பொட்டுக்கல்லில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வந்து நல்ல ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த காய்கறியோடு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறலாம். நான் எந்த மசாலாவுமே நான் சேர்க்கலை. அந்த காலிஃப்ளவரில் சேர்த்து மேரினேட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்தோட மசாலா மட்டும்தான் இது கூட இறங்கியிருக்கு. அது போக நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் இன்னும் 1-2 சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு குருமா எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கிறலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் மிதமான சூட்டில் 2 விசில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான பாயா வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் நம்ம வந்து நான்வெஜ்ஜில் வந்து ஆட்டுக்கால் பாய் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் வந்து அரிசி மாவு, இடியாப்பம் மாவு இல்லைனா அரிசி மாவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். மாவை லைட்டாக வந்து நான் ஹீட் பண்ணி அதை வந்து வறுத்து எடுத்துக்கிறலாம். அப்போனா தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இது வந்து சுடுதண்ணி வச்சு எல்லாருமே தனியாக இது பண்ணுவாங்க. இது ஒரு டிப்ஸ் தான், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டவ்லே வச்சு நீங்கள் சுடுதண்ணி சேர்த்து நீங்கள் மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். சிம்மிலே வச்சுக்கிற நான் அடுப்பேன், அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் கிளறிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிலே மாவு ஓரளவு வந்து பாதி வெந்துடும். அந்த வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடெல்லாம் ஆற விட்டுட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். மாவு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இடியாப்பம் கண்டிப்பாக ஹார்டாக இருக்கும், நம்ம வந்து பிழிகிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சாஃப்டாக லூஸாக இருக்கணும். இப்போ இடியாப்ப கட்டை இல்லைன்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதில் வந்து சின்ன சின்ன ஹோல் வச்சு ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இடியாப்பம் பிழிகிறது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இடியாப்பம் வந்து இப்போ நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா வந்து சூப்பராக வரும். இப்போ நீங்கள் இடியாப்பம் பிழிகிறதுக்கு வந்து நீங்கள் எது எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைனா கீ எதனாச்சும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது மேலே நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா ஒட்டாமல் எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் அப்படியே வரும். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி சாஃப்டாக விழுகுது பாருங்கள். அருந்து விழுகாமல் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அப்படினா தான் வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை மாவு வந்து அந்தந்து விழுந்துச்சு இல்லைன்னா ஹார்டாக பிழிகிற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மாவு பதம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் மறுபடியும் சுடுதண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு மறுபடியும் மாவு வந்து லூசன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிழிய ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் அரிசி மாவை வந்து நீங்கள் வந்து கிளறிட்டே வந்தீங்க அப்படின்னா இடியாப்பம் கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பெரிய தட்டில் பெரிய ரவுண்டாகவும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் குட்டி குட்டி இட்லி மாதிரியே வந்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா வெந்து இருந்ததுனால ஒரு 7 to 10 minutes வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக விட்டால் போதும், இடியாப்பம் நல்லா சாஃப்டாயிரும். எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் இடியாப்பம் வந்து அப்படியே சாஃப்டாக அப்படியே இருக்கும், ட்ரை ஆகாமல் சூப்பராக இருக்கும்.
இது கூட நல்லெண்ணெய், தேங்காய் பூ, நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்தும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெஜ்ஜு பாயா அந்த மாதிரி நம்ம வந்து சைடு டிஷ் எதனாச்சும் குருமா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தால் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இடியப்பம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம் கூட சொல்லலாம். இதிலே வந்து நம்ம ராகி இடியாப்பம் செய்யலாம். இப்போ நிறையா மில்லட்ஸில் வந்து இடியாப்பம் மாவு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே இதே மெத்தட் தான். நம்ம ஸ்டவ்லே வச்சு சுடுதண்ணி ஊற்றி நம்ம கிளறணும் அப்படின்னா மாவு வந்து பிழியறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். விசிலெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெஜ்ஜு பாயை வந்து பார்த்தாலே அப்படி நல்லா கமகமன் மணக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கிற வேண்டிதான். காயெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வெந்திருக்குது. ஒரு மேசர் வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் இப்படி காய்கறி முழுசு முழுசாக இருந்தாலே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இப்படியுமே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அப்படியே வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். நல்ல சாஃப்டாகவும் இருந்தது. இது நீங்கள் அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாச்சும் போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம இன்னும் 2 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டா கூட அப்படியே இருக்கும் சாஃப்டாக. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் எல்லாருக்குமே போகும். Thank you for watching.